நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர்கள் விவகாரம் குறித்து பிரச்சினை எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்கள் குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து மக்களவைத் தலைவர் மீராகுமார் நேற்று நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் டி ஆர் பாலு கலந்து கொண்டார். அப்போது அவர் இலங்கை போரின் போது நடைபெற்ற மனித உரிமைகள் மீறல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்தியாவை தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் வற்புறுத்த இருப்பதாக டி ஆர் பாலு குறிப்பிட்டார். தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கைக்கு எதிராக மத்திய அரசு கடுமையான நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதாகவும் டி ஆர் பாலு தெரிவித்தார். மார்ச் மாதம் நடைபெறுகின்ற இந்த ஜெனிவா மனித உரிமை கழக கூட்டத்தில் இந்திய அரசாங்கமே 2009 இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் இவைகளெல்லாம் எடுத்துச் சொல்கின்ற வகையில் தீர்மானமாக கொண்டு வந்து இலங்கை அரசை கண்டிக்க வேண்டும். ராஜபக்ச அரசுக்கு கண்டிப்பாக அதற்கு அவர்கள் உணர்கின்ற வகையில் தீர்மானம் கொண்டு வந்து இந்த போர்க்குற்றங்கள் நடைபெற்றதற்காகவும் மனித உரிமை மீறியதற்காகவும் அகில உலகம் முழுவதும் இதை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்து ராஜபக்சவை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று திமுக சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழர்களுடைய தமிழக மீனவ பிரச்சனை குறித்து பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கும். அதற்காக அவர்களுடைய உரிமையை காப்பதற்காக இந்திய அரசாங்கம் உரிய முறையில் தீர்வு காணவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் அதில் பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது.